அடுத்து வரும் செய்திகள் சிலவற்றை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராக பாலிவுட் நடிகர் அர்ஜுன் ராம்பால் கால அவகாசம் கோரியுள்ளார். போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பாக அர்ஜுன் ராம்பால் வீட்டில் கடந்த மாதம் சோதனை நடத்தப்பட்டது. பின்னர் நவம்பர் 13 தேதி அவரிடம் போதை தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்தினர். இதையடுத்து இன்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அர்ஜுன் ராம்பாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் வரும் 21 தேதி வரை அவர் அவகாசம் கோரியுள்ளார். சென்னையைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் 58 நிமிடங்களில் 46 வகை உணவுகளை சமைத்து உலக சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன்பு ஒரு மணி நேரத்தில் 30 வகை உணவுகளை தயாரித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருந்த கேரளாவின் 10 வயது சிறுமி சான்வியின் சாதனையை சென்னை சிறுமி எஸ் என் லக்ஷ்மி சாய்ஸ்ரீ முறியடித்துள்ளார். கொரோனா காலத்தில் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலிருந்த சிறுமி சாய்ஸ்ரீ தாயார் கலைமகள் உணவு தயாரிக்கும் போது அதை அருகிலிருந்து பார்த்து தாமும் சமையல் செய்ய ஆர்வம் காட்டி வந்தது குறிப்பிடத்தக்கது. விவாகரத்து முறைகளில் ஒரே விதமான சட்ட முறைகளை உருவாக்க கோரும் வழக்கில் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் விவாகரத்து ஜீவனாம்ச விவகாரங்களில் மத ரீதியிலான சட்டங்களாக இல்லாமல் ஒரே மாதிரியான சட்டம் தேவை என வலியுறுத்தப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சகம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. பிஎஸ்எல்வி C50 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் CMS-1 செயற்கைக்கோள் மாதிரி வடிவமைப்பை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைத்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் வழிபாடு நடத்தினர். தகவல் தொடர்பு சேவைக்கான அதிநவீன CMS-1 செயற்கைக்கோள் பிஎஸ்எல்வி C50 ராக்கெட் மூலம் நாளை பிற்பகல் 3:41 விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்காக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள் மாதிரி வடிவமைப்பை ஏழுமலையான் பாதத்தில் வைத்து சிறப்பு பூஜை நடத்தினர். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நாளை கோவை வருவதையொட்டி கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் 41st பட்டமளிப்பு விழா நாளை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கோவை வருகிறார். பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் மாணவர்கள் உட்பட 300 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. ஆஷ்ரம் பள்ளி வளாகத்தை ஏப்ரல் 30 காலி செய்ய தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என ஸ்ரீ ராகவேந்திரா கல்வி சங்கத்திற்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆஷ்ரம் பள்ளி வாடகை பாக்கி விவகாரத்தில் இந்த ஆண்டு ஏப்ரலில் காலி செய்வதாக நில உரிமையாளர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகமிடையே உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த நிலையில் கொரோனா தாக்கத்தால் இடத்தை காலி செய்ய கால அவகாசம் கோரி லதா ரஜினிகாந்த் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி அடுத்த ஆண்டு ஏப்ரல் 30 தேதிக்குள் காலி செய்ய அவகாசம் வழங்கி உத்தரவிட்டார். புதுச்சேரியில் காவலர் பேருந்தின் டயர் வெடித்து எதிரே வந்த சரக்கு வாகனம் மீது நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். துப்பாக்கி சுடும் பயிற்சிக்காக 46 பயிற்சி காவலர்களுடன் காவலர் பேருந்து ஒன்று புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது அரியூர் அருகே பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த மினி சரக்கு வாகனம் மீது நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் சரக்கு வாகன ஓட்டுநர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.